மதன் கௌரி அவர்களுக்கும் சேரன் அகாடமி அப்படின யூடியூப் சேனலுக்கும் யூடியூப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? டேய் என்னோட யூடியூப் சேனல பிளாக் பண்ணிட்டாங்கடா. கட் கட். என்னடா சொல்ற? 3 மாசத்துக்கு முன்னாடி தான சேனல் ஆரம்பிச்சா இப்ப பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ற? அதான்டா என்னன்னே தெரியல. ஏதோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்ங்கறாங்க. போட்டோவலாம் நீ யூஸ் பண்ணீங்கங்கறாங்கடா. ஓ இதுக்கு தான் ஃபேர் யூஸ் பாலிசின்னு ஒன்னு இருக்கு. இத தெரிஞ்சிட்டு வீடியோ போடணும்ங்கறது. மதன் கௌரி அவர்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. சேரன் அகாடமின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. யூடியூப் சேனல் வச்சுருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு தான் ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீ சொல்கிற மாதிரி இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கிளைம்னு எந்த பிரச்சனையும் வராமல் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி எப்படி நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தேனீர் இடைவெளி பிரகதீஷ் இருக்கார்ல, அவர் தான் ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியா அப்படிங்கிற கோர்ஸில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. மொதல் அந்த கோர்ஸை போய் பாரு, அதில் சொல்லியிருக்க மாதிரி பண்ணு, உன் சேனலுக்கு வந்துருக்க பிரச்சனையும் சரியாயிரும். அதில் சொல்லியிருக்க மாதிரி வீடியோ போட்டு நீ நிறையா சம்பாதிக்கலாம்டா. சரியா? ஓ இதுக்கு கோர்ஸ்லாம் வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்காங்களா? அப்போ பார்க்கணுமே. சரி அது சரி, மதன் கௌரிக்கு என்ன பிரச்சனை, அவர் என்ன பண்ணார்? மதன் கௌரி ஒரு தடவை மும்பை போயிருந்திருக்காரு. அப்போ நித்யானந்தா தெரியுமில? நித்யானந்தா தெரியாமல் இருப்போமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, காப்பி எட்ஸில் கோட்டை விட்டுரு. சரி சரி விடு, இப்படியே ஓரா பேசுனா சங்கத்தை கூட்டிட்டு பார்த்துக்க. சங்கத்தை கூட்டுறதுக்கு போல இங்கே குப்பையை கூட்டியிருந்தா மாங்காவது கிடைச்சிருக்கும். டேய் வேற ஏதாவது பெட்டராக ட்ரை பண்ணுறாங்க. நல்லா இல்லை, ஒரு 1.5 வருஷமாக ட்ரை பண்ணி தான் இருக்காரு. டேய் கொஞ்சம் சும்மா இருங்கடா, நான் சொல்கிறேன் நீ கேட்க போறியா இல்லையா? சொல்றா சொல்றா. மும்பையில் நித்யானந்தா போஸ்ட் ஒன்று இருந்திருக்கு, அது வீடியோவில் தெரிகிற மாதிரி அவர் வந்து ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்திருக்காரு. அதுக்கு யூடியூப்லேருந்து மெயில் வந்துருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் நித்யானந்தா தெரிகிற மாதிரி வந்து வீடியோ போட்டிருக்கீங்க, அதனால் அவர் சார்ந்தவங்க காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணி மெயில் போட்டிருக்காங்க அப்படின்னு மெயில் வந்திருக்கு. ஏண்டா அதுக்குன்னு பொது இடத்துல இருந்த போஸ்டரை கூட வாடா யூஸ் பண்ணக்கூடாது வீடியோவில்? யூஸ் பண்ணலாம் தான், இதைத்தான் ஃபேர் யூஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க எல்லாருமே இதைத்தான் முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேர் யூஸ் பாலிசி படி இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனால் இதுக்கெல்லாமா கேஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேர் யூஸ் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது அந்த சுச்சுவேஷனை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லி இதையே காரணமாக சொல்லி அவர் வந்து மதன் கௌரி வந்து ரிப்ளை போட்டிருந்தாரு. ரிப்ளை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வீடியோவில் அவரே சொல்லியிருந்தாரு. ஏண்டா இந்த மூவி ரிவ்யூலாம் பண்ணுறாங்க, படத்தை போட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க, அவங்கள தான் போஸ்டரில் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? டேய் நீ எல்லாம் வந்தலாம் தின்னுட்டே இருக்கதா கேள்றா. கேட்டதுல வாங்கினேன். டேய் இப்போ நீங்கள் ரெண்டு ரெண்டு நல்லா வாங்க போறீங்க. நீயே எங்க கிட்ட கேட்டுருந்த? ஏய் உன்ன இங்கே பாரு, நீ பேசுறா. டேய் மூவி ரிவ்யூ பண்ணுறவங்கலாம் வீடியோவில் படத்தோட போஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த மூவியோட ப்ரொடியூசர்ஸ் எடுக்கிற முடிவு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு அவங்க விட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எங்களை கேட்காம எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மூவி ரிவ்யூ பண்ணுறவங்க அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ அந்த சேரன் அகாடமி ஏதோ யூடியூப் சேனல் பிரச்சனைன்னு சொன்னீங்க, அவங்க போஸ்ட் எதுவும் யூஸ் பண்ணாங்களா என்ன? அவர் என்ன பண்ணார்னா, அவர் எப்பயும் அவரோட வீடியோவில் கம்பெனி பிராண்டை காமிச்சுலாம் பேசுவார். அதுக்கு ஒரு கம்பெனியோட பிராண்ட்லேருந்து அவருக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. என்னென்னா அது எப்படி எங்கள் பிராண்டை பற்றி நீங்கள் பேசலாம், எங்கள் அனுமதி இல்லாமல், எங்கள் பிராண்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஒழுங்காக அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்லாம் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு அவரே அவர் வீடியோவில் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அதனால் யூடியூப்பில் ஒரு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டரையோ இல்லை ஒரு பிராண்டையோ காமிக்கிறோம்னா அதனால் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமா, இதெல்லாம் ஃபேர் யூஸ் பாலிசிக்குள்ளே வருமா வராதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. ஏண்டா நாளை பின்னே என்னோடய யூடியூப் சேனலை பார்த்துட்டு இந்த எலன் மஸ்க்கு ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் வந்து என் சேனலை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பிளாக் பண்ணிட்டா என்னடா பண்ணுறது? உன் சேனல் சப்ஸ்கிரைபரோட அதை எப்படி பார்க்குறது? இதுவே தெரியாமல் சேனல் நடத்துறியா நீ? சரி நீ அடுத்தவங்களோட மியூசிக் எடுத்து போட்டாலும் உனக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் வரும். உன் வீடியோக்கு வரக்குண்டான ரெவன்யூ எல்லாமே அந்த மியூசிக்கோட ஓனருக்கு போயிடும். ஆனால் அந்த ஓனர் இல்லை அடிக்கடி என் மியூசிக் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான், கிளைம்லாம் வேணாம், ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்படி ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. ஆனால் 3 மாதத்துக்குள்ளே அப்படி 3 ஆக்டிவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா உன் சேனலே பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் உன் வீடியோவில் அடுத்தவங்க வீடியோ இல்லை அடுத்தவங்க மியூசிக் எடுத்து போகிறதுக்கு முன்னாடி அது எத்தனை செகண்ட் போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு காப்பிரைட் கிளைம்லாம் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது. அதுவும் இந்த கோர்ஸை சொல்லியிருக்காங்களா? ஆமாடா சொல்லியிருக்காங்க. அதனால் மொதல் அந்த கோர்ஸை போய் வாங்கி பாரு, அதில் சொல்லியிருக்க மாதிரிலாம் பண்ணு, உன் பிரச்சனையும் சரியாயிரும், நீயும் வீடியோ போட்டு நிறைய சம்பாதிக்கலாம்ல. ஹேய் நீ சொல்கிறலாம் பார்த்தா அந்த கோர்ஸை பார்த்து என் சேனலை ஈஸியாக டேக் ஆஃப் பண்ணிடலாம் போல. இப்போ முதல் வேலையே அந்த கோர்ஸை போய் பார்த்துடுறேன். நீ உங்ககிட்ட என்ன பேச்சு? உங்களுக்கும் யூடியூப் சேனல் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த கோர்ஸை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.